ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற குக்வேர், கிச்சனில் யூஸ் பண்ணுற குக்வேர் ஐட்டம்ஸில் வந்து எவ்வளோ டாக்ஸின் இருக்குது, எந்த மாதிரி நம்ம பேன்ஸ்லாம் வாங்கலாம், எதெல்லாம் வந்து டேஞ்சரஸ் அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி டேஞ்சரஸான சில இந்த நான்ஸ்டிக் எல்லாம் வந்து நான் எப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு, ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அது தெரிஞ்சதுலேருந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான்ஸ்டிக் பேன் வந்து தயவு செஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நிறைய வீட்டில் நான் வந்து பார்க்குறேன், எங்கேயும் யூஎஸ்லேயும் நிறைய பார்த்துருக்கேன், இந்தியாலேயும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்க்குறேன். அது ஈஸி வந்து அது ஸ்டிக் ஆகாமல் நல்ல ஈஸியாக வரும், குக்கிங் ஈஸி அப்படின்றதுக்காக நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஆனால் அதில் எவ்வளோ டேஞ்சர் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியறதில்ல. தயவு செஞ்சு இனிமேல் நிறைய யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ வந்துட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணுறது நல்லது. அப்படியும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படியே அந்த நான்ஸ்டிக் வாங்கினாலும் அதில் அப்படியே தேஞ்சு அதில் அந்த நான்ஸ்டிக்கெல்லாம் போயிடும், அப்படியும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இன்னுமே டேஞ்சரஸ் அது. ஸோ ப்ளீஸ் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நமக்கு வந்து ஆக்சுவலி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற இது, இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு ஹெல்தி குக்கிங் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் ஒரு டேஞ்சர்னு நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம், அது வந்து ஹெல்தி தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்சட்டி, இந்த கிளே பாட், இதுவும் வந்து பெஸ்ட்டு. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிராக் விட்டுருச்சு, அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் இதுவுமே நல்லதுங்க. ஆனால் இதுலேயும் நிறைய பேர் இப்போ ஏமாத்துறதா சொல்கிறாங்க, அந்த ஒரிஜினல் கிளே எல்லாம் இல்லாமல் மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த கிளேஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு அந்த ஷைனுக்காக இதெல்லாம் ஆட் பண்ணுறதா நான் பார்க்குறேன். ஸோ அதையே நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து நம்மளோட முன்னோர்களெல்லாம் யூஸ் பண்ண ஒரு பாத்திரம் தான். ஸோ இது வந்து சேஃபான ஒரு பாத்திரம். ஸோ இது நம்பி நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இது ரொம்ப நாள் வராது, சீக்கிரமாக உடஞ்சிரும், அது ஒரு ட்ராபேக் இருக்குது. ஆனால் பார்த்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பத்திரமாக வச்சா கண்டிப்பாக ரொம்ப நாள் வரும். ஏன்னா என்னோடய ஒரு சில பாட், இதோ இந்த பாட் பார்த்திங்கன்னா வந்து நான் மோர் தென் 15 இயர்ஸாக வச்சுருக்கேன். நான் இங்கே யூஎஸில் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்தது. ஸோ அது நான் பத்திரமாக வச்சுருக்கேன், இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சட்டி, இந்த அயன் இந்த வெசல்ஸ்லாம், இது வந்து இதுவும் ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங். என்ன இதை மெயின்டைன் பண்ணுறது, கொஞ்சம் நம்ம எஃபர்ட் எடுத்துக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு உடனே தொடச்சி ஆயில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி அப்புறம் வச்சால் தான் அது வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும், இல்லாட்டி உங்களுக்கு அந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த சட்டி ரொம்ப வருஷமாக, இதுவும் அம்மா கொண்டு வந்தது தான், மோர் தென் 15 இயர்ஸாக நான் வச்சுருக்கேன். அடியில் இருக்க அந்த தோசைக்கல் அதுவும் நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். இந்த ரெண்டு பேன் பார்த்திங்கன்னா இந்த க்ரில்லிங் பேன், அப்புறம் அடியில் இருக்கிற இன்னொரு பேன், இதை வந்து நான் இங்கே யூஎஸில் தான் வாங்கினேன். ஸோ இதுவும் இங்கே ஈஸியாக கிடைக்குது அமேசானில், நான் வந்து அந்த லிங்க் போடுறேன் உங்களுக்கு, லார்ஜ் அப்படின்ற அந்த பிராண்டு பார்த்திங்கன்னா. ஸோ அது நல்லா ரொம்ப நாளாக இருக்கு வச்சுருக்கேன் நான். ஸோ இதுவும் நல்லா யூஸ்ஃபுல், அதான் மெயின்டைன் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணும். இதுவும் யூஸ் பண்ண பண்ண நல்லா நமக்கு அந்த நான்ஸ்டிக்கோட இது கிடைக்கும். தோசைக்கல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வருது, நான்ஸ்டிக் தான் வேணும் அப்படின்ட்டு இல்லை, ரொம்பவே நல்லா வருது. நான்ஸ்டிக்காகவே நம்ம யூஸ் பண்ணலாம், அது வந்து பழக பழக தான் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் நீங்கள் பழக பழக சரியாயிடும். ஸோ நல்லா இந்த க்ரில்லிங்கும் சரி, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டீப்பாக இருக்க பேன், இந்த ஃப்ரைட் ரைஸ் அதுக்கெல்லாம் நல்லாவே யூஸ் ஆகும். அப்புறம் எதாவது டீப் ஃப்ரை பண்ணணுன்னா, ஃபிஷ் ஃப்ரையோ சிக்கன் ஃப்ரையோ பண்ணணும்னா அதுக்கு இது நல்லா யூஸ் ஆகுது. ஸோ தோசைக்கல்லும் பார்த்திங்கன்னா நல்லா, எனக்கு ரொம்பலாம் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன், லைட்டாக எனக்கு ஸ்ப்ரே பண்ணால் போதும், நல்லாவே வருது. ஸோ அடுத்த ஒரு குக்வேர் என்னென்னா இது வந்து செராமிக், இதுவும் நல்லா இருக்குங்க. இதுவும் வந்துட்டு ஒன்றும் ஒரு டேஞ்சர் எதுவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா இதுக்கு வெளியில் வந்துட்டு அயன் தான், உள்ளே வந்து செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க.
செராமிக்னால் நம்ம ஊரில் இந்த பீங்கான் பாத்திரம்னு சொல்லுவாங்களே, அதுதான் அந்த செராமிக்ன்றது. ஸோ இதுவுமே நல்லா வருது. ஆனால் இதுலேயும் ஒரு இது இருக்குது, என்னென்னா கொஞ்சம் கிராக் விட்டுச்சோ இல்லை இந்த கலர் போகிற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், அதை டிஸ்கார்ட் பண்ணுறது நல்லது. பெஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க. இது ரொம்ப இதுவும் நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து மேசிஸ்ன்ற கடையில் தான் வாங்கினேன். இது வந்து குயிசினாட் அப்படின்ற ஒரு பிராண்ட். இது நான் மேசிஸில் வாங்கினது. இதுவும் ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் இருக்கும் நான் வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு, ஒன்றால் நல்லா ஹெவியாக இருக்கும். கொஞ்சம் இது ப்ரைஸி தான். நான் அந்த டைம்லேயே வந்து ஒரு $200 கிட்ட வாங்கினேன். ஒரு நிறைய செட் இது. ஆக்சுவலி இது ரெண்டு மட்டும் இல்லை, இதோட இந்த மாதிரியே ஒரு 3 சைஸ் இந்த மாதிரி பேன் வந்து ஒரு 3 சைஸில் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட், இந்த சாஸ் பேன் சொல்லுவாங்க, ஸோ இந்த பாட் மாதிரி ஒரு 3 சைஸ். அப்புறம் நம்ம பிரியாணிக்கெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு டாலோ இன்னொரு பெரிய சைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டோட்டலாக 7-8 8 பாத்திரம். ஸோ 8 பீசஸ் வந்து வித் த லிட், 8 பீசஸ் நான் ஒரு அரௌண்ட் $200க்கு வாங்கினேன். அது ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இன்னும் லாங் லாஸ்டிங்காக நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து இதிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் வரும். கொஞ்சம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் சிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் வளையிற மாதிரி தின்னாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்டெயின்லெஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காக வரும். ஸோ அதாங்க நான் முக்கியமாக சொல்ல வந்தது. இந்த நான் ஸ்டிக், அப்புறம் நிறைய இப்போ என்னமோ டெஃப்லான், அப்புறம் அலுமினியம், முக்கியமாக அலுமினியம் சொல்ல மறந்துட்டேன். அலுமினியமும் வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ் இப்போ சொல்கிறாங்க ஆல்சைமர்லேருந்து வருது அந்த டிசீஸ்லாம், அதுவும் ஒரு ரீசன் அப்படின்றாங்க. அது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இண்டோலியம், டெஃப்லான் அப்படின்னு நிறைய என்னென்னமோ புதுசு புதுசாக வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸியாகவும் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ரொம்ப நாள் நீங்கள் யூஸும் பண்ண முடியாது, டேஞ்சர் கூட. ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கறதுக்கு. ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக, ஏன்னா நம்ம ஃபேமிலி ஹெல்த் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ, நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக ஃபுட்டில் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் இந்த நம்ம யூஸ் பண்ணுற இந்த பாத்திரம், இந்த வெசல்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்தி, அதில் எதுவும் டேஞ்சர் இல்லாமல் பார்த்துக்கிறது வந்து நமக்கு நம்மளோட கடமை. ஸோ ப்ளீஸ் அதை வேண்டாதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி எஜுகேட் பண்ணிக்கோங்க லேடிஸ் எல்லாம். நிறைய கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இது ரிலேட்டடாக. இந்த டெஃப்லான் அந்த மாதிரி பாத்திரத்துலலாம் பார்த்தீங்கன்னா PTFE அப்புறம் PFOA இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. ஸோ அது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும், அது பயங்கர கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது அதில். ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்கள் எது நல்லது அப்படின்னு, அதை பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் மை வீடியோ. புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் இது வீடியோவும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.